ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை, அமாவாசை. வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு தெரியல, அதனால ரெஜிஸ்டராக சொல்லிடுறேன். ஸோ அமாவாசை தினம் அப்படின்னாலே நம்மளுடைய ஆசிரமத்தில் பிரகிருதிகள் அனுகிரக வாராகி ஹோமமானது நடைபெறும். இந்த பிரகிருதிகள் அனுகிரக வாராகி ஹோமம் பற்றி பெரிதாக யாரும் பேசினதும் கிடையாது, அண்ட் அதை பற்றி பலருக்கு தெரியுமா அப்படின்னும் தெரியாது. முதல் முதல்ல நம்மளுடைய ஆசிரமத்தில் தான் பண்ணிட்டு இருக்கோம். வேற எங்கேயாவது பண்றாங்களா அப்படின்றதும் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் நம்ம ஆசிரமில் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல இந்த பிரகிருதிகள் அப்படின்ற டேர்மே வந்து குருநாதர் சொல்லும் போது எங்களுக்குமே புதுசாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா குருநாதர் அதை பத்தின சில குறிப்புகள் கொடுத்து படிக்க சொல்லும் போதுதான் ஒவ்வொரு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கா அப்படின்றதே நமக்கு வந்து தெரிய வந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரகிருதிகள்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல தேவதைகள்லாம் சொல்றாங்க. அந்த தேவதைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மையானது இருக்கு. அப்படி அவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் நம்ம பூஜை செய்யும் பொழுது நமக்கு இந்த கலியுகத்துக்கு தேவையான விஷயங்களை கொடுக்க வல்லமை மிகுந்த சில பிரகிருதி தேவதைகளை மட்டும் நம்ம பூஜை பண்றோம். மொத்தமா அவங்க வந்து 96 தேவதைகள் கிட்ட இருக்காங்க எண்ணிக்கையில சொல்லணும் அப்படின்னா. இது மட்டும் இல்லாம பஞ்ச பிரகிருதிகள்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, சிவ பிரகிருதிகள்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, விஷ்ணு பிரகிருதிகள்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவங்க ஒரு 5-5 பேருன்னு கணக்கு வச்சிங்கன்னா கூட ஒரு 15 பேர் வருவாங்க. இது இல்லாம நம்மளுடைய ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வதா தேவி, ஸ்வாஹா தேவி, புஷ்டி தேவி, துஷ்டி தேவி, சம்பத் தேவி, பிரியா தேவி, த்ரிதி தேவி, தயை தேவி, பிரதிஷ்டா தேவி, இந்த மாதிரி ஒரு 11 தேவிகளுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் குறிப்பா சொல்லணும், இந்த பிரகிருதிகள் யாகத்துல வந்து பயனடைகிறதுக்காக சொல்லணும் அப்படின்னா, தயை தேவி அப்படின்ற ஒரு தேவி தான் குழந்தை செல்வமானது கொடுக்கறதுக்கான ஒரு தேவதையா இருந்து நம்ம அவங்களுக்கான பூஜையும் பண்ணிட்டு இருக்கோம். பிரதிஷ்டா தேவி அப்படின்றவங்க என்ன, நம்ம வேண்ட வேண்டுதல்கள் எல்லாம் நமக்கு நல்ல வகையில கை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த தேவி. ஸ்வாஹா தேவி அப்படின்றவங்க, நம்ம ஹோமமானது செய்கிறோம், அந்த ஹோமத்துல மூலிகைகள் போடுறோம், அந்தந்த தேவதைக்கான மூலிகைகள் இருக்கு இல்லைங்களா, அந்தந்த மூலிகை அந்தந்த தேவதைகளை போயிட்டு சேரணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்வாஹா தேவியும் பூஜையானது பண்றோம். அந்த மாதிரி ஸ்வதா தேவி, துஷ்டி தேவி நிறைய பேர் இருக்காங்க. கலியுகத்துக்கு ரொம்பவே முக்கியமா தேவையா இருக்கக்கூடிய சதி தேவி அப்படின்னு ஒரு தேவி இருக்காங்க. அந்த சதி தேவி யாரு அப்படின்னா, நம்மளும் யாருக்கும் சதி பண்ணக்கூடாது, நமக்கும் யாரும் சதி பண்ணக்கூடாதுன்றதை மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ்டா சொல்லக்கூடிய ஒரு தேவதை அவங்க. இந்த மாதிரி இந்த கலியுகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுற பல தேவதைகள் தான் அந்த 10-11 தேவதைகளுக்கு பூஜையானது செய்யறது தான் இந்த பிரகிருதிகள் அனுகிரக வாராகி தேவி. அனுகிரக வாராகி தேவிய முன்னிறுத்தி உற்சவர் சிலை அன்னைக்கு ஒரு நாள் வெளியே வந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய ஹோமமா தான் இந்த ஹோமமானது நடைபெறுது. மாதந்தோறும் அமாவாசை தினங்கள்ல இரவு 7 தொடங்கும். முடியும் வேலை வந்து சொல்ல முடியாது, அதனால தொடங்கிறது மட்டும் 7 தொடங்கும். அதோடைய காட்சிகளும் இந்த வீடியோல கண்டிப்பா இணைக்கிறேன், பாத்துருங்க. பிரகிருதிகள் பத்தி நிறைய பேர் இருக்காங்க. தட்சிணா தீட்சா, ஸ்வதா, ஸ்வஸ்தி, துஷ்டி, புஷ்டி, சம்பத்து, கிரியா, த்ரிதி, சதி, சுசிலை, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லார பத்தியும் முடிஞ்ச அளவுக்கு முதல்ல யார் யாருன்ற ஒரு பட்டியலை கொடுத்துட்டு கூட அவர்களை பற்றிய தகவல்களும் தனித்தனி காணொலிகளா கண்டிப்பா போடுறன்றத சொல்லிட்டு ஹோமத்துக்கான வீடியோ நைட் நடைபெறும். அத வந்து உங்க எல்லாருக்கும் சின்ன சின்ன தொகுப்புகளா காட்டுறேன், பாத்துருங்க. இந்த 2023 கடைசி அமாவாசை இந்த நாள் நம்ம செய்ய போற பூஜை. அடுத்த ஜனவரி வரும்போது புது வருஷத்துல வருவீங்க. எல்லாருக்கும் புது வகையான இன்பங்களும் புது சந்தோஷங்களும் வரணும் அப்படின்ற 7 வகையான மூலிகைகளுமே வாராகிக்கு உகந்த மூலிகளும் இந்த நம்ம செய்யக்கூடிய பிரகிருதிகளா இருக்கக்கூடிய இந்த தேவதைகளுக்கு. மொத்த பிரகிருதிகள் கிட்டத்தட்ட 96 பேர் வருவாங்க. அந்த 96 பேர்ல இந்த கலியுகத்துக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுற 11 தேவதைகளுக்கு மட்டுமே நம்ம இங்க பூஜையானது செஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் பல பூஜைகள் பல நாட்கள் கைகூடி வரும்பொழுது குருநாதர் செய்யக்கூடிய பூஜைகள்ல மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா பிரகிருதிகளுக்கும் நம்ம ஆசிரமத்துல
பூஜையானது நடைபெற்றுட்டு தான் இருக்கு. எப்பயும் இருக்க மாதிரி வாராகி ஆவாகனம் பண்ணி கலச ஸ்தாபனம் பண்ணி பூஜைக்குள்ள போக போறோம். பூஜையை சிவாச்சாரியார்கள் தொடங்கின பிறகு எப்ப என்ன பிரகிருதிகளுக்கு என்ன விஷயத்துக்காக வேண்டுறோம் அப்படின்றத உங்ககிட்ட ஒவ்வொரு பிரகிருதிகளா சொல்லி உங்களுடைய வேண்டுதல் வைங்க. பரவலா ஒவ்வொரு பூஜையிலும் நான் சொல்ற விஷயம் ஒண்ணுதான், எந்த விதமான வேண்டுதலுமே வைக்காதீங்க. ஒரு மணி நேரம் போயிருச்சுன்னா ஒரு மணி நேரமும் வாராகிக்கான மந்திரமும் பிரகிருதிகளுக்கான மந்திரங்கள் மட்டும் ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிட்டு பூஜைக்குள்ள போயிடலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க காஞ்சிபுரத்துல ஒரு கோவில் இருக்கு, ரெண்டு கோவில் அது ஆக்சுவலா, இரவாஸ்தானம் பிரவாஸ்தானம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு கோவில் வந்து அடுத்த பிறவியே வேணாம் அப்படின்றதுக்கு வழிபட வேண்டிய கோவில், இன்னொரு கோவில் வந்து இந்த பிறவியே எனக்கு வேணாம், எனக்கு வாழ்றதுக்கு பிடிக்கல அப்படின்னு இருக்கவங்க வேண்டறதுக்கான ஒரு கோவில். ஏன்னா ரெண்டு கோவிலை பத்தி தெரிஞ்சாதான் அங்க போயிட்டு நம்ம வழிபாடானது செய்வோம். இந்த விஷயமே தெரியாதுன்றதுல கோயிலுக்கு பெருசா ஆட்கள் போக மாட்டாங்க. காஞ்சிபுரம்ல எந்த பக்கம் நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு சிவாலயங்கள் தான் இருக்கும். இதை பேஸ் பண்ணி ஒரு கற்பனை நிமித்தமா நான் எழுதின கதை தான் இது, அதை மட்டும் சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கும் ரீச் ஆகும். காரணம் என்னன்னா, ஒருத்தர் என்ன பண்ணுவாரோ மனசு ரொம்ப நொந்து போயிட்டு தான் என்ன பண்றதுன்னே தெரியாம இந்த பிறவியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு உட்காந்து தினமுமே பூஜையானது செய்யறது, அங்க உட்காந்து ஒரு மன கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரா. தொடர்ந்து இதே நடக்குது. அவர் லிமிட்க்கு மேல அதே சிவபெருமான் கிட்ட சொல்றாரு, நான் இவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு உனக்கு நொந்து போய் சொல்றேனே, உனக்கு இது கூட காதல் விழலையான்னு அவர் கேட்கிறாரு. பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட சொல்றாங்க, அவன் இவ்வளவு கஷ்டப்படுறான்ல, அவன் என்ன வேண்டானோ அதை கொடுத்துட வேண்டியது தானே அப்படின்னு கேக்குறாங்க. சிவபெருமான் சொல்றாரு, அவருடைய வேண்டுதல் இதுவாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாயந்தரம் மறுபடியும் அவர் அந்த கோவிலுக்கு போறாரு. பயங்கரமான காத்து மழை, இலைகள்லாம் கீழே சிந்துது. சிந்தன உடனே என்ன ஆகுது, அந்த இடத்த ஃபுல்லா அவர் பெருக்கிறாரு. இவர் பெருக்கிறத பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க, டெய்லி இதையே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க யாரும் வராத கோவிலுக்கு இவர் வந்து விலைக்கேத்தி ஏதோ ஒன்று பண்றாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு பணமானது கொடுக்க, பண உதவியானது கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த திருப்பணி செய்யும் போதே அவருக்கு வேண்டிய ஒருத்தர் தொடப்பு வாங்கி கொடுக்கறது, தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, இவர் செலவும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப பணம் தேவையான வரவுகள் ஆனது வந்துட்டே இருக்கு. அப்படி வர வர ஒரு லிமிட்டுக்கு மேல என்ன ஆகுது, இவருக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு பணமானது வருது. இவருக்கு இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாத்தையும் அவர் வந்து அடைக்கிறது. ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் என்ன ஆகுது, அந்த சிவபெருமான் கிட்டேயே அவர் போயிட்டு இறப்பு வேணும் அப்படின்னு கேட்டவரு, எனக்கு இறப்பு வேணான்னு கேட்காம நீ எனக்கு பண்ண எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நம்மளோட வேண்டுதலும் பெருசா அதே மாதிரிதான் இருக்கும். சாமி கிட்ட நம்ம வேண்டுறது ஒன்னா இருக்கும், ஆனா சாமி நமக்கு கொடுக்கறது ஒன்னா இருக்கும். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம வேண்டுனது சாமி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அடுத்த சாமிக்கு ஷிஃப்ட் ஆயிடும். நம்மள பல பேர் அப்படிதான் இருக்கும். ஆனால் சுவாமி ஒருபொழுதும் உங்கள் வேண்டுதலை கண்டிப்பா நிறைவேற்றவே மாட்டாங்க. உங்களுடைய நோக்கமும் உங்களுடைய தேவையும் என்னன்றதை தெரிஞ்சு பண்றதுக்கு தான் கடவுள். வேண்டியதை கொடுக்கறது மனுஷனுடைய தன்மை, உங்களுக்கு என்ன வேணும்ன்றது தெரிஞ்சு கொடுக்கறது தான் கடவுளுடைய தன்மை. அதனாலதான் எந்த வேண்டுதலுமே வைக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது தேவையான எல்லாம் தேவையான சமயங்கள்ல கரெக்டா வந்து சேரும். அரௌண்ட் ஒரு 9:30 மேல ஆயிருக்குங்க. இப்போதான் நம்ம இந்த மாதத்துடைய பிரகிருதிகள் அனுக்கிரக வாராகி ஹோமமானது நிறைவுக்கு வந்தது. ஸோ அதனுடைய காணொலிகள் தான் பார்த்துருப்பீங்க சின்ன சின்னதாக. மாதந்தோறும் நம்முடைய ஸ்கந்தாலய ஆசிரமம் சிறுவாக்கம் காஞ்சிபுரத்தில் இந்த பிரகிருதிகள் வாராகியை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய ஹோமமானது நடந்துகிட்டே தான் இருக்குன்றதை மட்டும் சொல்லிட்டு, அடுத்து ஒரு நல்ல காணொலியில் ஆசிரமத்தை பற்றின தகவல்களோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு பயனடையக்கூடிய ஒரு வீடியோவாக தான் வரும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை இங்கே வைண்டப் பண்ணி முடிச்சுக்கிறேன். உள்ளமெங்கும் இன்பமாய் வீசட்டும். குருவே சரணம்.